வணக்கம் இந்தியா டென் நியூஸ் செய்திகள் வாசிப்பது நித்தின் ஜான்சன் திருச்சி அருகே ஜல்லிக்கட்டு போட்டிகள் சீரிப்பாயும் காளைகள் களமிறங்கிய மாடுபிடி வீரர்கள் மேற்பட்ட பாதுகாப்பு திருச்சி மாவட்டத்தில் பெரிய சூரியூர் நவலூர் குட்டப்பட்டை தொடர்ந்து இன்று திருவெரும்பூர் அடுத்துள்ள கூத்தைப்பாறில் இன்று காலை நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியை தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி தொடங்கி வைத்தார் முதலாவதாக கோவில் காலை அவிழ்த்து விடப்பட்டது போட்டியில் சீறி பாயும் ஐநூறு காளைகள் பிடிக்க முன்னூறு மாடுபிடி வீரர்கள் களத்தில் உள்ளனர் போட்டியில் பங்கு பெறும் காளைகளை திருச்சி மாவட்ட கால்நடை இணை இயக்குநர்கள் எஸ்தர் சீலா மர்தீஸ்வரன் தலைமையிலான குழுவினர் பரிசோதனை செய்த பின்னர் வாடிவாசலுக்கு அனுமதித்தனர் போட்டிகளில் காயமடையும் ஆடுபிடி வீரர்களுக்கும் சிகிச்சை அளிக்கும் வகையில் திருவெரும்பூர் வட்டார மருத்துவ அலுவலர் சுகுமார் தலைமையிலான குழுவினர் மருத்துவ பரிசோதனை மற்றும் முதல் உதவிகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் மேல் சிகிச்சைக்காக தலைமை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வகையில் ஆம்புலன்ஸ் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது ஜல்லிக்கட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு உடனுக்குடன் வேஷ்டி தங்க நாணயம் கட்டில் பீரோ இருசக்கர வாகனம் உள்ளிட்ட பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் அசம்பாவிதத்தை தவிர்க்கும் வகையில் திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அறிவுரையின் பேரில் ஐந்து காவல்துறை துணை கண்காணிப்பாளர்கள் தலைமையில் நானூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்